குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம லெசன் 3ல பார்ட் 2 பார்க்க போறோம் போன கிளாஸ்ல நீராவி மின்தேக்கி பற்றி பார்த்தோம் நீராவி மின்தேக்கி பற்றிக்கிறது பார்த்தோம் இதுல வந்து நீர் சூடேற்றும் கலன் நீர் சூடேற்றும் கலன் அப்படினா வாட்டர் ஹீட்டர் அல்லது கெய்சர் எது வேணாலும் சொல்லலாம் ஒண்ணே நீர் சூடேற்றும் கலன் அல்லது இங்கிலீஷ்ல சொல்லும்போது கெய்சர் அல்லது வாட்டர் ஹீட்டர்னு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல போறோம் இது ஏற்கனவே பார்த்திருப்பீங்க நீர் சூடேற்றும் கலன் என்னன்னா தண்ணீரை வெந்நீராக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் தண்ணீரை வெந்நீராக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் நம்மளே பார்த்திருப்போம் வீட்டில் வெந்நீர் போடணும் அப்படின்னா அல்லது குளிக்கிறதுக்கு வெந்நீர் வேணும் அப்படின்னா அந்த நீர் சூடேற்றும் கலன் கெய்சர் அல்லது வாட்டர் ஹீட்டர்னு சொல்லுவோம் அதை வந்து நிச்சயம் தண்ணி பைப்பு திறந்து விட்டாங்க இன்லெட் பைப் வழியாக தண்ணி போய் அவுட்லெட் பைப் வழியாக தண்ணீர் உட்செல்லும் காய் வழியாக தண்ணீர் உள்ளே போகும் வெளிச்செல்லும் காய் வழியாக வெளியில் வரக்கூடிய காய் வழியாக வெந்நீராக என்ன செய்யும் வெளிவரும் அப்படி எப்படி வெளியில் வருது அதுக்கு என்னென்ன பாகங்கள் இருக்குது அதில் எத்தனை வகையான கெய்சர் இருக்குது அதாவது நீர் சுழற்சிக்குள்ள எத்தனை வகையான கெய்சர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ தண்ணீரை வெந்நீராக மாற்றக்கூடிய சாதனம்னு சொல்லிட்டோம் அதில் வந்து அளவு வந்து 15 லிட்டர் இருக்குது 20 லிட்டர் 25 30 லிட்டர் அப்படிங்கிற அளவு இருக்குது நம்ம தேவைக்கு தகுந்த என்ன செஞ்சுக்கலாம் அந்த அளவை லிட்டர் வந்து நமக்கு வாங்கிக்கலாம் இப்போ சின்ன குடும்பமாக இருந்ததுன்னா 15 லிட்டர் போதும் அப்படின்னா 10 லிட்டர் போதும் இல்லை பெரிய 10 பேர் நிறைய ஆட்கள் இருக்காங்க 30 லிட்டர் அப்படின்னா அந்த அளவு கொஞ்சம் பெருசாக இருந்தால் வெந்நீருடைய அளவு நமக்கு என்ன செய்யும் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி இதனுடைய வாட்ஸ் வந்து 1000 வாட்ஸ்லேருந்து 5000 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது 1000 வாட்ஸ்லேருந்து எத்தனை வாட்ஸ் வரைக்கும் இருக்குது 5000 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ என்ன இதில் இருக்குது அப்படின்னா தண்ணீரை வெந்நீராக மாற்றுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் உள்ள ஒரு வெப்ப மின்நிலை இருக்கும் அந்த வெப்ப மின்நிலை வந்து மின் சப்ளை கொடுக்கும்போது அதில் உள்ள மின் அதிக மின்தடையின் காரணமாக பழுக்க சூடேற்று ஹீட் ஆகி தண்ணீர் வந்து வெந்நீராக என்ன செய்து மாறுது தண்ணீர் வந்து வெந்நீராக மாறுது இதில் எப்படி சார் தண்ணீர் வந்து வெந்நீராக மாறுது ஆனால் வெளியில் வரக்கூடிய தண்ணி வெந்நீராகவே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வி சொன்னால் தண்ணீருடைய அடர்த்தி வந்து அதிகம் வெந்நீருடைய அடர்த்தி வந்து கம்மி அப்போ என்ன ஆகும் ஹீட்டிங் அமைப்பில் ஹீட் பட்டு சூடாக சூடாக தண்ணீர் வெந்நீர் வந்து என்ன செய்யும் மேலே போகும் தண்ணீர் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும் கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அதைத்தான் சொல்லுவாங்க அடர்த்தி அதிகமாக இருக்கும் போது வெந்நீர் மேலே போய் தண்ணீர் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த சர்க்குலேஷனில் நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கும் வெந்நீர் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும் சூடாகிட்டே இருக்கும் இப்படி தான் இதனுடைய இது நடக்கும் இதில் வந்து ரெண்டு வகையான கெய்சர் இருக்குது ஒன்று வந்து அழுத்தம் இல்லா வகை இன்னொன்று வந்து அழுத்த வகை அழுத்தம் இல்லா வகைன்னு நினைச்சிருக்கோம் நான் ப்ரெஷர் டைப் கெய்சர் இது வந்து அழுத்த வகை ப்ரெஷர் டைப் கெய்சர் ரெண்டு ஒன்று தான் அழுத்தம் இல்லா வகைங்கிறது எங்கே பயன்படுத்தோம்னா குறைந்த அளவு வெந்நீர் தேவைப்படக்கூடிய இடத்துக்கு இதை நம்ம என்ன செய்வோம் அழுத்தம் இல்லா வகையை பயன்படுத்துவோம் அதே இது அழுத்த வகை வெந்நீர் சாதனம்னா இப்போ ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அதாவது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் அல்லது நம்ம வீட்டிலே கீழே மாடிக்கெல்லாம் வெந்நீர் போகணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களுக்கு ப்ரெஷர் டைப் கெய்சரை பயன்படுத்துவோம் வெந்நீர் தரும் சாதனம் வந்து கீழே இருக்கும் ஆனால் வெந்நீர் வந்து என்ன செய்யணும் மேலே போகணும் அப்படின்னா குறைந்த அளவு வெந்நீர் தேவைப்படக்கூடிய இடத்துக்கு அழுத்தம் இல்லாத வகையும் அதிக அளவு வெந்நீர் தேவைப்படக்கூடிய இடம் அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு இந்த மாதிரி இடத்துக்கு என்ன செய்யலாம் அழுத்த வகை கெய்சரை நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் இதில் ரெண்டு வகையான கெய்சர் இருக்கு இது முக்கியமான பாடம் இந்த கெய்சரில் ரெண்டுல ஏதாவது ஒரு 10 மார்க் கேள்வியில் அடுத்த வகையோ அடுத்த உள்ள வகை கெய்சரை என்ன கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க அதனால நல்லா கவனிச்சுருங்க இதில் வந்து தண்ணீரை வெந்நீராக மாற்றக்கூடிய சாதனம் இது எத்தனை லிட்டர்லாம் கடையில் அவைலபிளாக நமக்கு கிடைக்கும் எந்த வாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் அதில் வகைகள் வந்து அழுத்தமில்லா வகை இன்னொன்று வந்து அழுத்த வகை இது அழுத்தமில்லா வகைங்கிறது குறைந்த அளவு வெந்நீர் தேவைப்படக்கூடிய இடத்துக்கும் அழுத்த வகைங்கிறது அதிக அளவு அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளில் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வெந்நீர் சாதனம் ப்ரெஷர் டைப் கெய்சர் இதில் வந்து பாகங்கள் மொத்தம் 10 பாகங்கள் இருக்கு இதில் இந்த பாகங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஒன்று பாத்திரம் இன்னொன்று வந்து தண்ணீர் உட்செல்லும் குழாய் இன்னொன்று வெந்நீர் வெளிவரும் குழாய் அடுத்தது வெப்ப மின்நிலை அதைத்தான் ஹீட்டிங் எலமெண்ட்னு சொல்லுவோம் அடுத்தது தெர்மோஸ்டாட் வெப்ப நிலைமை அடுத்தது உருகி வழிவிடு அணைப்பால் அடுத்தது அழுத்த அகற்றும் வால்வு அடுத்தது வெண்ட் பை அடுத்தது கண்ணாடி இலை இன்னொன்று வடிகால் குழாய் இப்படி 10 விதமான பாகங்களில் பாத்திரம் தண்ணீர் உட்செல்லும் குழாய் வெந்நீர் வெளிவரும் குழாய் வெப்ப மின்நிலை வெப்ப நிலைப்பி உருகி வழிவிடும் அடைப்பான் அழுத்த அகற்று வால்வு வெண்ட் பைப்பு கண்
வடிகால் குழாய் இப்படி பத்து பாகங்கள் இருக்கு. இந்த பத்து பாகங்கள் என்னென்ன வேலை செய்யுது, அப்படி என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன வேலை செய்யுதுங்கிறத நம்ம இப்படி செய்ய போறோம். இந்த படத்துல நான் சொல்றேன், இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துக்கலாம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இப்ப எத்தனை பாகங்கள் சொல்லியிருக்கணும் அதுல இந்த படத்துல உங்களுக்கு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ, இதுதான் வெளிப்பாத்திரம், இதுதான் வெளிப்பாத்திரம். இந்த வெளிப்பாத்திரமும் உள்பாத்திரத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதுதான் கிளாஸ் உள். நல்லா தெரிஞ்சுங்க, வெளிப்பாத்திரத்துக்கும் உள்பாத்திரத்துக்கும் இடையில இருக்கும் கிளாஸ் உள் இருக்கும். இந்த பாத்திரம் வந்து உள்பாத்திரம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அழிக்கப்படாமல் இருப்பதுக்காக, அதாவது தண்ணீர் உப்பு தண்ணிலாம் போச்சுன்னா அது சீக்கிரமாக அரிப்பு இருக்கும். அந்த அரிப்பை தடுக்கிறதுக்கு பாத்திரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈயமுலாம் பூசியிருப்பாங்க. உள்பாத்திரத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, ஈயமுலாம் பூசியிருப்பாங்க. வெளியில இருக்கக்கூடிய அதாவது ரெண்டு பாத்திரம், ஒன்று உள்ள உள்ள பாத்திரம் இருக்கும், இன்னொன்று வந்து வெளி பாத்திரம் இருக்கும். இந்த ரெண்டு பாத்திரத்துக்கு இடையில தான் இந்த கண்ணாடி இலைன்னு சொன்னது அந்த இருப்பாங்க. கண்ணாடி இலை, கண்ணாடி இலை எதுக்காக பயன்படுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, உள்ள உள்ள பாத்திரத்துடைய வெந்நீருடைய ஹீட்டை வந்து வெந்நிய சூடா இருக்க அந்த சூடை வந்து உள்ள வச்சுக்கிட்டே இருக்கு. வெளியில விடாது, வெளி பாத்திரத்தை தொட்டா நமக்கு சூடு என்ன செய்யாது தெரியாது. அப்போ வெளியில ஹீட் போயிட்டா தண்ணீர் வந்து என்ன செய்யாது, சூடு நிற்காது. அதுக்காக இந்த கிளாஸ் உள்ளுங்கிறது வச்சிருப்பாங்க. அது எதுக்காகனா வெளி பாத்திரத்துக்கு உள் பாத்திரத்துக்கு இடையில வச்சிருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள உள்ள ஹீட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், தண்ணீர் வந்து சூடாகிட்டே இருக்கும். வெளியில வெளி பாத்திரத்தை தொட்டா நமக்கு சூடு என்ன செய்யாது, கைக்கு தொட்டா தெரியாது. இது போக உள் பாத்திரத்துல என்னெல்லாம் இருக்குன்னா வெப்ப மின்நிலையம் ஒரு பாகம் இருக்கு. அந்த வெப்ப மின்நிலையை சுத்தி வெப்ப நிலைக்கு ஒன்று இருக்கு. இது வந்து இன்லெட் பைப்பு, இது அவுட்லெட் பைப். இந்த அவுட்லெட் பைப் வந்து பார்த்தீங்கன்னா லேசா மேலே வந்து ஒரு கொக்கி மாதிரி மடக்கி வச்சிருப்பாங்க. அப்புறம்தான் தண்ணீர் வந்து என்ன செஞ்சிருக்கும், லெவல் குறையாம இருக்கும். இப்ப இன்லெட் பைப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா தண்ணீர் உச்சல்லும் என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப பைப் பண்ணி தொடங்கினா தண்ணி இப்படி போகும், உள்ள போய் இந்த இடத்துல உள்பாத்திரத்துல என்ன செஞ்சிடும், தண்ணீர் இருக்கும். இந்த ஹீட்டிங்ல மட்டும் சப்ளை ஆன் பண்ணுமே, ஹீட்டிங்ல மட்டும் இந்த வெப்பநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா தெர்மோஸ்டாட் வந்து வெப்பத்தை கூட்டி குறைக்கிறது. நமக்கு எந்த அளவு வெப்பம் வேணும், 60 டிகிரி செல்சியஸ்ல வெந்நீர் வேணும் அல்லது 80 டிகிரி செல்சியஸ்ல வெந்நீர், எந்த அளவுக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த வெப்பநிலையை செட் பண்ணி வச்சுட்டேன்னா அந்த 60 டிகிரி வந்த உடனே அந்த ஹீட்டு வெண்ணீர் ஆன உடனே இந்த வெப்பநிலைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், ஆஃப் ஆயிடும். திரும்ப சூடு குறைஞ்ச உடனே அந்த வெப்பநிலைக்கு வந்து என்ன செஞ்சிடும், ஆன் ஆயிடும். அப்போ இந்த உள்பாத்திரத்தில் என்னெல்லாம் இருக்கு, ஹீட்டிங்கில் மட்டும் தான் சொன்னேன் வெப்ப மின்நிலை, அதில் தான் சொன்னேன் அதிக மின்தடை கொண்ட நைட்ரோம் இலையினால் செய்யப்பட்ட குழாய் வகை ஹீட்டிங்கில் இந்த ஹீட்டிங்கில் மட்டும் வந்து எப்படி இருக்கும், அதிக மின்தடை கொண்ட நைட்ரோம்னால் செய்யப்பட்ட குழாய் வகை ஹீட்டிங்கில் வந்து. அப்போ இது மின்தடை அதிகமாக இருக்கும்போது ஹீட்டை வந்து நிறையா கொடுக்கும். அப்போ கொடுக்கும்போது என்ன செய்யும், தண்ணீர் வந்து வெந்நீராக என்ன செஞ்சிடும், மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணீர் உள்பாத்திரத்தில் இருக்கு, இதில் வெந்நீராக மாற 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 கீழே உள்ள வெந்நீர் வந்து அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும், தண்ணீர் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவ்வளவு தண்ணீர் என்ன செஞ்சது, வெந்நீராக மாறி இந்த அவுட்லெட் பைப் வழியாக என்ன செஞ்சது, வெளியே நமக்கு வந்துருது. இது போக என்னெல்லாம் இருக்கு, இது வடிகால் குழாய் இருந்தால் இந்த வடிகால் குழாய் எதுன்னு கேட்டால் ஒரு கைசில ஒரு இடத்துல மாட்டிருப்போம், அதை இன்னொரு இடத்துல மாட்டும் போது அதுக்கு உள்ள என்ன செய்யணும், எப்போதுமே சில ஒரு இடத்துல உள்ள தண்ணீர் இருக்கு, அந்த தண்ணியை வெளியேற்றுவதற்காக அதாவது கீழே உள்ள அடிமட்டத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், எப்போதுமே உள்ள போல தண்ணி கொஞ்சம் போல என்ன செஞ்சுட்டே இருக்கும், அடிமட்டத்தில் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதை ஒரு இடத்துல இருந்து மாட்டும் போது தண்ணீர் வந்து சுட்டு சுட்டா வடிஞ்சிட்டு இருக்கும். அப்போ நம்ம நம்ம தொட்டியே இருக்கு கழிவு விட்டோம்னா தண்ணியை பூரா வெளியெடுத்து கீழே ஒரு ஓட்ட வச்சிருக்கும், அந்த உப்பு தண்ணி நல்ல அழுக்கு தண்ணி போனால் வெளியே கொண்டாரு. அதே மாதிரி அந்த வடிகால் குழாய் இதில் உள்ள தண்ணீரை, அசுத்த தண்ணீரை அல்லது தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரை வெளியில் கொண்டு எடுத்து போகிறது தான் இந்த வடிகால் குழாய். அதே மாதிரி இந்த இன்லெட் பைப்பில் பார்த்தீங்கன்னா வெந்நீர் வெளியே வரக்கூடிய ஒரு அழுக்கு அகற்று வாழ்வு வந்து, இந்த அழுக்கு அகற்று வாழ்வு வந்து என்னதுக்கு, உள்ள வெந்நீர் வந்து அதிகமாக சூடாகி ப்ரெஷரில் வந்து இந்த பாத்திரம் வெடிப்பு கொடுக்கக்கூடாது, வெடிச்சிடக்கூடாது. அப்போ வெடிச்சிடப்படாதுன்னா அந்த ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஓவராக ப்ரெஷர் ஆகிட்டுனா வெந்நீருடைய இது அதிகமாக ஆகி ப்ரெஷர் அதிகமாகிட்டா இது வந்து இந்த அகலத்து அழுத்த அகலத்து வாழ்க்கையுடைய தண்ணீர் பூரா என்ன செஞ்சிடும், வெளியே வந்து உள்ளே வந்து சேர்ப்பாங்க, இல்லைன்னா கெய்ஸை வந்து என்ன செஞ்சிடும், வெடிச்சிடப்படாது. அதனால வெந்நீர் சூடாகும்போது நம்ம வாட்டுக்கு மறந்து போய் ஹீட்டிங் எலமெண்ட் இதாகி ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஹீட் ஓவர் ஆகி ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா வெந்நீர் அதிகமான சூடு வந்துருக்குன்னா என்ன ஆகும், உள்ள ப்ரெஷர் அதிகமாகி கெய்ஸை வெடிச்சிடும். அப்படி நம்மளை பாதுகாத்து அந்த எரிச்சி வெந்நீர் வந்து என்ன செஞ்சிடும், ப்ரெஷர் ஓவர் ஆகும்போது இந்த அழுத்த அகற்று வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், அவ்வளோ தண்ணியும் ப்ரெஷர் ஆகி வெளியே வெந்நீர் போனால் வெளியே வரும். அதனால அந்த வெந்நீரை
வெந்நீர் குழாயில் நல்ல அழுத்தம் இருக்கும்போது இது பண்ணியிருப்பாங்க. இது போக வெண்டு பைப்புங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். வெண்டு பைப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தொட்டிலையும் மேலே ஒரு ரெண்டு பைப்பை வந்து வெளியில் இழுத்து ரெண்டு இதை விட்டுருப்பாங்க. ஏர் போகிறதுக்காக உள்ளது வெண்டு பைப்பு. இன்னொன்று உருகி வழியோடு அழைப்பான். உருகி வழியோடு அழைப்பான்னா ஃபியூசிபிள் பிளக்னு செய்வாங்க. ஏதாவது உள்ள ப்ராப்ளம் ஆகிட்டால் உள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது டக்குன்னு என்ன செஞ்சிடும், இது வழியாக ப்ரெஷரும் இந்த அழுத்தத்துக்கு வந்த மாதிரி இதுலேயும் ப்ரெஷர் வந்து என்ன செஞ்சிடும் வெளியே ரிலீஸ் ஆகி இந்த கேஸை வந்து சேஃபர் பண்ணிப்போம். இப்போ இதை மாதிரி நமக்கு வந்து இதுதான் என்னது கேஸர், இதில் வந்து அழுத்தம் இல்லாமல் இது எல்லாம் அழுத்தம் இல்லாமல் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா நீ சுவிட்சை போட்டோடனே ஹீட்டிங்கில் மட்டுக்கு சப்ளை போகும். இந்த சப்ளை போகும்போது இந்த தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஹீட்டிங் அமைப்பில் வரக்கூடிய ஹீட் வந்து என்ன ஆகும் இந்த தண்ணீரில் படும். அப்போ தண்ணீர் வெண்ணீராக மாறும். இந்த வெளியில் குழாயுடைய வெளியே எடுத்துக்கலாம். இது உள்ள தண்ணீர் போகக்கூடிய குழாய், இது தண்ணீர் வெளியே வரக்கூடிய குழாய். கூட இருக்கிறது ஹீட்டிங்கில் மட்டும் தெர்மோஸ்டாட் இருக்கு. இங்கே இருக்கிற வடிகால் குழாய் இருக்கு. இதில் அழுத்த அழுத்த வாழ்வு இருக்கு. இங்கு ஒரு வழியோடு அழைப்பான். இது வெண்டு குழாய், வெப்பநிலை, கண்ணாடி, இது ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு வேலையை பண்ணுது. இதுதான் இதே மாதிரி தான் அழுத்த வாய்ப்பு. இதே மாதிரி தான் அதில் என்னன்னா இந்த இன்லெட் பைப்பில் எக்ஸ்ட்ராவாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு ஃப்ளோட் வால்வ் வந்து போட்டிருப்பாங்க. இதே மாதிரி தான் இருக்கும் அழுத்த வகைக்கு. இதே மாதிரி தான் அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தண்ணீர் உச்சங்கள் காயில் ஒரு ஃப்ளோட் வால்வ் மிதவை வால்வ் ஒன்று போட்டிருப்பாங்க. அது மட்டும் என்ன செய்யும் தண்ணியை வந்து மிதவை தண்ணி குறைஞ்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை என்ன செஞ்சுக்கணும் எடுத்துக்கணும். அந்த இதுக்காக அதுவும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். வேற எக்ஸ்ட்ராவாக ஒன்றுமே கிடையாது. இது அழுத்த வகையும் அழுத்த வகையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் அழுத்த வகைங்கிறது குறைந்த அளவு தண்ணீர் போன்ற இடத்துக்கு பயன்படுத்தலாம். அழுத்த வகைங்கிற சாரி அழுத்த வகையில் வந்து அதிக அளவு தண்ணீர் தேவைப்படுகிற இடங்களுக்கு பயன்படுத்தலாம். அழுத்தம் இல்லாத வகைங்கிறது என்னன்னு கேட்டால் குறைந்த அளவு தண்ணீர் போன்ற இடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். அவ்வளோதான். மற்றபடி அமைப்பு வேலை செய்யும் விதம் எல்லாமே ஒன்று தான். இது கண்டிப்பாக 10 மார்க் அடியில் கேட்பாங்க. இந்த படத்தை போட்டு இந்த பாகங்களை எழுதி என்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள் வேலை செய்யும் விதத்தை எழுதிட்டாலே நமக்கு என்னது ஈஸியாக 10 மார்க் கிடைச்சிடும். அதனால் பையன் நீங்கள் எல்லாரும் கூட தேவைச்சுங்க. இந்த கேள்வியை நீங்கள் ஒரு தடைக்கு ரெண்டு தடவை எழுதி பார்த்து படத்தை வரைஞ்சி பார்த்து நீங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க்காக பண்ணி வரும்போது என்ன செய்ய கொண்டுட்டு வாங்க. தேங்க்யூ.